தந்த புதுவரமா நிலம் பார்த்த பார்வையில் தீர்த்தம் வழங்கிடும் முகிலினமா பின்னல் இல்லாத உறவுகளா சிறு இன்னல் இல்லாத இதயங்களா இவள் நீதிமன்றம் என ஓடி வந்து துயர் துடைப்பவளா தண்ணீரில் நின்றால் கூட நனையாத தாமரையாய் தனக்கேதும் தேடாதிருந்து போய் சொல்ல தெரியல அத கத்துக்கவும் வேண்டாம் சத்யா பிசியோதெரபிஸ்ட் யாரா வர சொல்லியிருக்கியா யார் மேடம் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் கௌசல்யா மேடம் பார்க்கணும் கௌசல்யா மேடம் ஆ அவங்க காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க வர லேட் நைட் ஆகும் மேடம் வீட்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என்ன தடுக்காதீங்க அவங்கள பார்க்க முடியாது ப்ளீஸ் நான் உங்களை கண்டிப்பா பார்க்கணும் என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க பார்க்கலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்றோம் காரணத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாது அனி எதுக்கு பேசிக்கிட்டு வெளிய போ சொல்லுங்க கௌசல்யா மேடம் கிட்ட போன்ல பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன் புரிஞ்சுக்கங்க அதா இல்லன்னு சொல்றோம்ல போக வேண்டியது தானே சொல்றாங்கல காதுல விழல மரியாதை வெளிய போயிடு சத்யா
உள்ளவா. திருத்தவே முடியாது சத்யா, பட்டு அவங்களுக்கு புத்தி வரல. அழற யாரு பாப்பா நீ? எப்படி வந்த? உன் பேர் என்ன? ஏண்டா அழற? சரி நான் வரேன் வா. சிஸ்டர், இது யாரோட குழந்தை? தெரியல மேடம். உங்க அம்மா எங்க இருக்காங்க? பூஜா, பரத், இந்த குழந்தை உங்களுக்கு தெரியுமா? இவ பேர் பூஜா, என் ஃப்ரெண்ட் பிரேம்குமார் சொன்னால அவனோட பொண்ணு. இப்ப எப்படி இருக்காரு? இஸ் பெட்டர், கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரலையா? அகிலா, அவங்களோட லவ் மேரேஜ், ரெண்டு பேர் வீட்லயும் பயங்கர எதிர்ப்பு. எப்படி வருவாங்க? பிரேமோட மாமனார் வழியா காதல ஏத்துக்கிட்டாரு, ஆனா ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்? பிரேம் போலீஸ் உத்தியோகத்தை விட்டுறணுமா, அதான் கண்டிஷன். என்ன பண்ணாரு? வேலையும் விடல, காதலையும் விடல. அப்புறம் என்னாச்சு பரத்? அப்புறம் என்னாச்சு? எல்லாரையும் எதிர்த்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா உறவுகளும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போ நடந்ததையாவது பிரேம் வீட்டுக்கோ இல்லை வைஃப் வீட்டுக்கோ சொல்லிட்டீங்களா? பிரேம் வீட்டில் அவன் எங்கள் பையனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் வைஃப் வீட்டில் எங்கள் பொண்ணு சேர்த்து 4 வருஷம் ஆச்சு, இந்த பக்கம் வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பரத் அவங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? புரியல அகிலா, பிரேம் அப்படி என்ன பாவம் பண்ணும்? இந்த குழந்தையோட கதி யோசிக்கவே பயமா இருக்கு. மார்னிங் பரத். மார்னிங் டாக்டர். என்ன அகிலா, டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லை டாக்டர். அகிலா கிட்ட பிரேமோட கதையை சொன்னாங்க டாக்டர். அகிலா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறது பெட்டர். சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் சும்மா இருக்க முயற்சி பண்ணும். இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு பரத்? சரி, நீங்க உமாவை வர சொல்லுங்க, அது வரைக்கும் இவன் என்கிட்டயே இருக்கட்டும். ஆறாத
ஏய் மனா என்னடா இங்க தனியா நின்னுட்டு இருக்க இல்ல மாமா ஓ சுபாவம் இதா இருக்கலா என்ன தூக்கம் வரலையா எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் குட் நைட் சுபா இருங்க மனு ஏய் சுபா உனக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக என்னத்துக்கு மனோகர் நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்க அவன் போய் தூங்கிட்டான் நாம பேசுவோம் நீங்க தான் மாமா பேசணும் அதத்தானே செய்யறேன் அத தவிர வேற நான் என்ன பண்றேன் அது இல்ல மாமா அத்தை கிட்ட நீங்க தான் போய் பேசணும்னு சொல்றேன் அது கவுசல்யா கிட்டயா ஆமா அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே பேசிறதுக்கு என்ன இருக்கு அது இல்ல மாமா காலையில அகிலா வந்து அம்மா கிட்ட தனியா ஏதோ பேசிட்டு இருக்கா என்னன்னு தெரியற வரைக்கும் இவளுக்கு தூக்கம் வராது ஏ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இல்லையா முட்டால் மாதிரி பேசாத சுபா சொல்ல வேண்டிய விஷயம் வந்தா அம்மாவே சொல்ல மாட்டாங்களா இருடா மனோ இருடா இப்போ எனக்கே என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குடா மாமா ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா அம்மாவே நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க எனக்கு என்னவோ அகிலா மறுபடியும் ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்காங்கன்னு தோணுது அம்மா தான் ஏமாறாம இருக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சாதானே நம்மால ஏதாவது செய்ய முடியும் விடுங்க மாமா ரெண்டு நாள் போச்சுனா தன்னால தெரிய போகுது என்ன ரெண்டு நாள் அப்படி சும்மா சொல்லிட்ட சுபா இப்போதான் உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது டோன்ட் வரி நான் இருக்கேன்ல கௌசல்யாவை கூட்டு கேட்டுறேன் மாமா அம்மாவே சொல்ல வேண்டாம் நினைக்கும் போது நம்ம கூப்பிட்டு கேட்டு எம்பாரஸ் பண்ண கூடாது மாமா என்ன மனு இப்படி பேசுறீங்க நாம என்ன மூணாவது மனுஷங்களா என்ன வேணா நடக்கட்டுன்னு விட்டுட்டு போறதுக்கு இங்க பாருங்க நான் அத்தை மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் அகிலா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அத்தையோட கண்ணெல்லாம் கலங்கிருந்தது மனு அத்தைய பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மனு அப்ப விஷயம் சீரியஸ் தான் ஒருவேளை அகிலா கௌசல்யாவை திட்டுட்டோ இல்ல மிரட்டிட்டோ போயிருப்பாளோ அதெல்லாம் இல்ல மாமா அம்மா இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சுபா உன்னை பத்தி பேசிட்டு போயிருப்பாளோ என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ணிருந்தா தான் பேசணுமா ஏன் உன் ஹெல்த் பத்தி விசாரிச்சிருக்கலாம் ஆமா அவளுக்கு என் மேல அக்கறை பொங்கி வழியுது என் ஹெல்த் பத்தி விசாரிக்கிறதுக்கு எதுவா இருந்தா என்ன விடுங்களே வா சுபா போலாம் இருடா என்னடா மனோ ஒருவேளை இந்த வீட்டையும் சேகர் அகிலா பேர்ல எழுதியிருப்பானோ அவனை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து காலி பண்ண சொன்ன மாதிரி நம்மள இந்த வீட்டுல இருந்து காலி பண்ண சொல்லியிருப்பாளோ சான்ஸே இல்ல மாமா இந்த வீடு இன்னும் அம்மா பேர்ல தான் இருக்கு எதை கேட்டாலும் இல்ல இல்லங்கற நீயும் கெஸ் பண்ண மாட்டேங்கற மாமா நாமளே ஏன் கெஸ் பண்ணனும் என்ன விஷயம் அத்தைட்ட நீங்களே கேட்றீங்க இவ்வளவுதானே எனக்கு என்ன பயம் கௌசல்யா கௌசல்யா வரட்டும் ஸ்ட்ரைட்டா கேட்டோம் என்ன மாமா எது கூட்டிங்க என்ன கௌசல்யா புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தியா நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு தெரியும் அதான் கூப்பிட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்க என்ன மனோ ஒன்றும் இல்லைம்மா நான் வேண்டாம் தான் சொன்னேன் மாமா தான் கூப்பிட்டாரு ரெண்டு பேரும் ஏன் இப்படி மென்னு முழுங்குறீங்க அகிலா எதுக்கு வந்தா என்ன பேசினான்னு அத்தைக்கிட்ட பழிச்சுன்னு கேட்ட வேண்டியது தானே இப்போ உங்க எல்லாருக்கும் அவசியம் அது தெரியணுமா என்னனே எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அது அப்படியே கண்டுக்காம விட்டுட முடியுமா விட்டுருங்க என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க ருசல்யா நீ அப்படியே விட்டுடுன்னு சொல்றத பார்த்தா இது அப்படியே விட்டுடக்கூடிய விஷயமா எனக்கு தெரியலையே அத்தை எங்க கிட்ட கூட சொல்ல முடியாதபடி அகிலா அப்படி என்னதான் பேசினா அது தெரிஞ்சிட்டா உனக்கும் தூக்கம் போயிடும் போய் படு இல்லத்த ப்ளீஸ் சுபா என்ன எதையும் கேட்காத மனோ இவ்வளோ கூட்டுப்போம் ருசல்யா எனக்கு புரிஞ்சு போச்சு சின்ன சிறுசு அவங்க முன்னாடி சொல்ல வேண்டாம் தானே அவங்கள அனுப்பிச்சேன் இப்போ எங்கிட்ட சொல்லு குட் நைட் ருசல்யா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தூக்கம் வராது தெரிஞ்சிட்டாலும் வராது
அம்மா அம்மா ஒரு விஷயம் அவர் எப்படி சொல்றதுன்னு சங்கடப்படுறாரு எதுக்குடி சங்கடப்படுறாரு என்ன சொல்லணும் அவருக்கு ஒண்ணு இல்ல சின்ன ஹெல்ப் தான் நீங்க என்ன சொல்வீங்களோன்னு அவர் சொல்ல சங்கடப்படுறாரா இல்ல நீ சொல்ல தயங்கறியா அவரோட ஃப்ரெண்ட் பிரேம் ஹாஸ்பிடல்ல இருக்கார்ல பிரேம் தானே ஆமாமா அவரோட குழந்தைய பாத்துக்க யாரும் இல்ல அவர் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் குழந்தைய நம்ம வீட்ல வச்சு பாத்துக்கலாமான்னு கேக்க என்ன மாப்ள அப்போ இது உங்க வீடு இல்ல அப்படிதானே அஜிஜோ அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு எதுக்கு கேட்கணும் இத பாருங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தா நாங்க எல்லாரும் ராத்திரி நிம்மதியா தூங்குறோம் ஆமா மாப்ள இது உங்க வீடு எந்த முடிவா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சீனா போதும் நானே சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன் மாப்ள பிரேமோட குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திரலாம்னு வாவ் இந்த வயசுலயே தாயை பறி கொடுத்துட்டு நிக்குது மாப்ள நீ எதை யோசிக்க வேணாம் உடனே குழந்தையோட வாங்க தேங்க்ஸ் மாமா வா ஹாஸ்பிடலுக்கு வரலாம் चप्पल कहते என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க பிரேமோட பொண்ணு பூஜா அம்மா இவ பாவமா இந்த வயசுல அம்மாவை இழந்துட்டா பிரேம் டிஸ்சார்ஜ் ஆகற வரைக்கும் இவ நம்ம வீட்லயே இருக்கட்டுமே என்னம்மா இப்படி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் தேங்க்ஸ் அகிலா பூஜாவை வீட்டு கூட்டிட்டு வரத பத்தி நானும் அம்மாவும் இப்பதான் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தோம் எப்படி ஆகிடா நாங்க யோசிக்கிறத நீ செஞ்சு முடிச்சிடற சிம்பிள் பா பரத் எல்லாமே சொல்லிட்டு செய்வாரு நான் செஞ்சுட்டு சொல்வேன் அவ்வளவுதான் வா செல்லம் வா மாமா இப்பதானே வந்திருக்கா பழகிடுவா பேபி என்கிட்ட வாமா வா எதுக்கு இந்த வந்த உடனே பயமுறுத்துறீங்க சின்ன வயசுல அகிலா உங்ககிட்ட விட என்கிட்ட தான் அடி அட்டாச்சா இருப்ப தெரியுமில்ல ஆஹா இப்பதான் புரியுது எதனால அகிலா இவ்வளவு தைரியசாலியா இருக்காங்க பில் கொடுத்துருங்க அது அகிலா மாதிரி இல்ல பில் கொடுங்க அவளேதான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை இப்ப எதுக்காக நீங்க அவளை போய் பாக்குறீங்க உனக்கு தெரியாது சுபா எனக்கு தெரிஞ்சதால தான் சொல்றேன் அவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நீ எதுக்கு அவ மேல கோவமாவே இருக்க இந்த மாதிரி அழுத்தமா இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அவளுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாது நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் ஹலோ நீங்க அப்படிங்க சுபாக்கு ரெகுலர் செக்அப்புக்காக வந்தோம் அப்படியே இங்க சாப்பிட்டுட்டு போலானே சுபா எங்க அங்க இருக்கா மேடம் நீங்க போங்க என்ன ஆக்கில வரட்ற உன்னை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாச்சு நாம பேசிட்டு இருந்தா அவ சந்தேகப்படுவா நீங்க போங்க ஒண்ணும் வராது அங்க பாருங்க இங்க வெச்சு கண்ண வாங்காம பாத்துட்டு இருக்கா இப்போ ஏதாவது கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவா நீ வீட்டுக்கு வந்து போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மேடம் இப்போ சுபா இருக்கிற நிலைமையில அவ கோவப்படக்கூடாது நீங்க போங்க கருப்பு சுடிதார் போட்டுக்கல அவதான்
இங்க கார் பார்க்கல வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அந்த பொண்ணையும் டெலிட் பண்ணிடு அத்தை நான் தான் சொன்னேனே கேட்டீங்களா மரியாதை தெரியாத கிட்ட நமக்கு என்ன பேச்சு வாங்க போலாம் இல்ல சுபா உங்களுக்கு தெரியாது மேடம் உங்க மருமக கூப்பிடுறாங்க நீங்க கலந்துங்க